ஒருத்தருடைய கோபம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பெரிய அளவில் பாதிக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கண்ணகி தன்னோட கோபத்தினால மதுரையை எரித்த கதை. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் எப்படி கோபம் ஃபஸ்ட்டு கோவப்படுறவங்கள கஷ்டப்படுத்துதுன்னு தான். ஒரு நாள் புத்தர் ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தார். அவர் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கிற மக்களுக்கு அமைதி அண்ட் அகிம்சையுடைய முக்கியத்துவத்தை அவரோட பேச்சால் புரிய வைப்பார். அப்படி ஒரு நாள் அவர் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு வாலிபர் மரியாதையே இல்லாமல் ரொம்ப கோபமான வார்த்தையால் புத்தரை பார்த்து, மற்றவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்க நீ யார், உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா, நீயும் எல்லார் மாதிரியும் ஒரு முட்டாள் ஒரு போலின்னு இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் புத்தரை பார்த்து பேசினான். ஆனால் புத்தர் இதுக்கு எந்த பதிலும் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருந்தார். புத்தரை திட்டி முடித்த அந்த வாலிபன் அவரை பார்த்து, நான் உன்னை இவ்வளோ திட்டுறேன், அசிங்கமாக பேசியிருக்கேன், ஆனால் நீ அமைதியாக இருக்க, உனக்கு கோபமே வரலையான்னு கேட்டான். அதுக்கு புத்தர் அந்த வாலிபனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார், நீ ஒருத்தருக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்குற, அதை அவர் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார், அப்போது அந்த பரிசு யாருக்கு சொந்தம்னு கேட்டார். அதுக்கு அந்த வாலிபன், இதில் என்ன சந்தேகம், அந்த பரிசு எனக்கு தான் சொந்தம், ஏன்னா நான் தானே அதை வாங்கினேன்னு சொன்னான். இதை கேட்ட புத்தர் சிரிச்சிட்டு, இதே தான் நீ பேசின வார்த்தைகளும், நீ கோவப்பட்டு பேசின எதையுமே நான் எடுத்துக்கல, அப்போது அது எதுவுமே எனக்கு சேராது, எல்லாமே உனக்கு தான் சொந்தம்னு சொன்னார். நீயே உன்னோட சந்தோஷத்தை கெடுத்துக்கிற, உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்கிறன்னு சொன்னார். நீ மட்டும் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா உன்னோட கோவத்தை விட்டுட்டு அன்பாக இருக்கணும், நீ மற்றவங்கள வெறுத்தினா உன்னையே நீ கஷ்டப்படுத்திப்ப, இதுவே மற்றவங்க மேலே அன்பாக இருந்தினா எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொன்னார். புத்தர் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட அந்த வாலிபன், நீங்கள் சொன்னது எல்லாமே சரி, என்னை தயவு செஞ்சு மன்னித்து உங்கள் சீடனாக ஏற்றுக்கோங்க, எனக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் சொல்லி கொடுங்கன்னு சொன்னான். இதுக்கு புத்தர், யாரெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பேன்னு சொன்னார். ஸோ அவ்வளோதான், கோவன்றது யாரோ பண்ண தப்புக்கு நமக்கு நாமே தண்டனை கொடுக்கறதுக்கு அர்த்தம்னு ஒரு துறவி சொல்லியிருக்காரு. இன்னும் இந்த மாதிரி நிறைய நல்ல ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நம்ம வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.